அப்புறம் இந்த கதையை நான் வந்து ஜிப்சி டைம்லேயே வந்து எழுதிட்டேன். அந்த படம் முடியும் போது நான் இந்த கதையை வந்து நான் எங்கள் இயக்குனர்கிட்ட சொன்னேன். அப்போ சொல்லும்போது வந்து அவர் வந்து என்னென்னா ஒரு ரெண்டு மூணு கம்பெனிகள் எட்டு மணி உட்கார வச்சுட்டு நான் கதை சொல்கிற வரைக்கும் உட்காந்துருப்பார். ஒரு ஆக்சுவலாக ஒரு மூணு மணி நேரம் நான் கதை சொல்கிறேன்னா அவர் வந்து தெளிவாக உட்காந்துருப்பார். அது ஆக்சுவலாக அந்த பாக்கியம் வந்து யாருக்குமே கிடைக்காது. ஒரு மாணவனை வந்து ஒரு எட்டு மணி விட்டுட்டு அந்த கதை சொல்கிற வரைக்கும் அந்த பொறுமையாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுனா, ஆக்சுவலாக என்னென்னா எல்லாருக்குமே இந்த கதை பிடிக்கும். ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வந்து அவங்க சின்ன எல்லாருக்குமே ஒரு தயாரிச்சு. அப்போ தான் அவரே சொன்னார், ஒரு நாள் வந்து நானே இந்த படத்தை வந்து தயாரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த டைம் கோவிடு நிறைய சிக்கல் இருந்ததுனால வந்து அப்புறம் ஹரியை வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு வந்து வந்தார். ஆக்சுவலாக என்னென்னா இதே மாதிரி ஒரு படம் தயாரித்த ஹரிக்கு வந்து முதல்ல என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஹரி வந்து ஒரு 90 கிலோ இருந்தார் இந்த படத்தில் வரும்போது. அப்போ நான் வந்து காம்ப்ரமைஸே பண்ணாத, நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கலாம் ஆனால் எனக்கு இந்த படத்தில் நீங்கள் 45 கிலோ இருந்தால் தான் நான் வந்து ஷூட் போவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஹரியை வந்து உடம்பு குறைக்க வச்சு, அதுக்கப்புறம் அந்த ஒரு 45 சொன்னால் 50-55 தான் வந்தார். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சங்கீதா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 அந்த தேவகி கேரக்டருக்காக நான் வந்து பார்த்தேன். அப்புறம் சங்கீதா வந்து ஒரு நாள் வந்தாங்க, இதுவும் இந்த 2000 ஒன்றா தான் இருக்க போகுதுன்னு தான் நான் வந்து பார்த்தேன். வரும்போது ஃபுல் மேக்கப்போடு வந்தாங்க அவங்க. வந்தவுடனே ஒரு வாட்டர் பால் கொடுத்து அவங்களோட முகத்தை வந்து கழுவுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்துட்டு அவங்க ஒரு 4-5 டைலாக் கொடுத்துட்டு பேச சொன்னேன். அவங்க அதை பார்த்தோடனே அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டு என்னென்னா திருவண்ணாமலையில் தான் வந்து ஆஃபீஸ் போகணும்னு முடிவு பண்ணோம். ஏன்னா இந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே எனக்கு வந்து ஜோக்கர்லேருந்து தான் வந்துச்சு. ஏன்னா அந்த ஜோக்கருக்கு வந்து தர்மபுரியில் ஆஃபீஸ் போட்டு அங்கே இருக்கிற அந்த ஊர் மக்களை வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணாங்க. இந்த படத்தையும் திருவண்ணாமலையில் கதைக்களம் நடக்குதுன்னா அங்கே தான் நம்ம இந்த படத்தை எடுக்கணும், அங்கே இருக்கிற மக்கள் தான் நடிக்க வைக்கணுன்றது வந்து தெளிவாக இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு 3 இருக்க சார், அதில் வந்து ஒரு 50 ஆர்டிஸ்ட்டுங்க. அந்த 50 ஆர்டிஸ்ட்டுமே வந்து நேஷ்னல் ஸ்கூல் ட்ராமா, டெல்லி யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி, பெங்களூர் யூனிவர்சிட்டி, இதில் படித்த ஸ்டூடெண்ட்டுங்க. நீங்கள் பார்த்த கேரக்டர் எல்லாமே அவங்க எல்லாருமே அதில் ஒரு 15 பேர் வந்து பிஹெச்டி ஸ்காலருங்க, டாக்டரேட்டுங்க நாடகத்துறையில். அப்புறம் ஒரு 6-7 வந்து பேராசிரியர்கள். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த கதையினுடைய தன்மை தெரியும். அந்த அந்த ஆக்சுவலாக அந்த 50 பேருமே என்னை வந்து நம்பினாங்க. அந்த 3 வந்து அந்த 50 பேருக்குமே வந்து ஒரு ஆக்சுவலாக ஏன்னா அந்த 50 பேருக்குமே அறிவு அந்த சுகுமார், அறிவு வந்து ட்ரைனர், அவன் வந்து என்எஸ்டி ஸ்டூடெண்ட்டு, சுகுமார் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து நாடகம். அவங்க ரெண்டு பேருமே தான் இதை காஸ்டிங் டைரக்டர் ஆகும் சுகுமார். அவங்க ரெண்டு பேருமே தான் இந்த 50 பேருக்கும் காலையில் ரிஹர்சல்லாம் சாதாரண ரிஹர்சல் இல்லை, அது கொஞ்சம் வந்து மிகையாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு 5 காலையில் எழுந்திரிச்சு கரும்பு வெட்டுறதுக்கு வந்து போவாங்க எல்லாருமே, செங்கல் சூளைக்கு வந்து போயிடுவாங்க, வெத்தலை பெருகிற வந்து தோட்டத்துக்கு போயிடுவாங்க. அந்தமாரி இந்த 3 எனக்கு அவ்வளோ ஒரிஜினலாக வேணுன்றதுக்காக இவங்க ரெண்டு பேருமே அவங்க எல்லாருமே ட்ரெயின் பண்ணாங்க. அது ட்ரெயின் பண்ணி அந்த 3 முடிஞ்ச பிறகு ஒரு நாள் ஃபுல் ரிஹர்சல் பார்த்து தான் ஷூட்டிங்கே போனேன் நான். வந்து ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் முழுக்க பார்த்துட்டு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா வந்து ஒரு படைப்பு அது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து அந்த கதை வந்து உருவாகும், அவங்க அப்பா கிட்டேருந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. என்னுடைய கதை எங்கள் ஊர் ராஜாபாளையத்தில் தான் அந்த கதை வந்து உருவாச்சு. வடதமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு 6-8 அந்த ஊரில் கிடைக்கிற செங்கல் சூளைகளிலும் கரும்பு தோட்டத்திலும் வேலை செஞ்சுட்டு மீதி ஒரு 3 வந்து வெளியூருக்கு சென்று பெங்களூர் மாரி ஊருக்கு சென்று இந்த மாம்பழ ஜூஸ் ஃபேக்டரியிலும் ஆந்திரா மாரி ஒரு ஊருக்கு வந்து போவாங்க. அதை தான் இதை வந்து நான் வந்து கதையாக வந்து சொல்லியிருக்கிறேன். அப்புறம் வந்து டெக்னிக்கல் டீம், அது வந்து எப்போதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து ஜோக்கர் பண்ணும்போதே வந்து ஷான் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். ஏன்னா எங்களுக்கு வந்து ஜோக்கர் பண்ணும்போது எங்கள் இயக்குனர் வந்து ஃபுல் சுதந்திரம் கொடுத்தாரு. அந்த டைமில் வந்து இந்த பாடகர்கள் எல்லாமே ப்ராப்பராக சினிமாவில் பாடாதவங்க இல்லாமல் நாட்டுப்புற கலைகளில் பாடுறவங்க, கலையைக்கு பெரு பண்ணுற மேடைகளில் பாடுறவங்களாம் நம்ம பாட வைக்கணும்னா அப்போ ஷானுக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய பாண்டிங் உண்டாய் அதுலேருந்து தான் வந்துச்சு. நான் இந்த கதையை சொன்ன உடனே ஷான் ரோல்டன் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகி பண்ணலாம்னு சொன்னவனே. அதுக்கப்புறம் எனக்கு வந்து உமாதேவி, அவங்க வந்து இந்த கதைக்கு வந்து பாடல் ஆசிரியர், அவங்க தான் எல்லா பாட்டுமே வந்து அவங்க தான் எழுதிக்கிறாங்க இந்த படத்தில். அவங்க வந்து எனக்கு என்னென்னா
ஷானும் உமாதேவியும் வந்து எனக்கு படம் இதுக்கு முன்னாடியே கூப்பிட்டுட்டாங்க. சாங்கு அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நடந்திருக்காது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு வந்து சாங்கை கொடுத்து நீங்கள் இதை வச்சு எல்லாருக்கையும் அப்ரோச் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் தம்பி வந்து ஸ்ரீதர், அவரே வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம் சொல்லாத விஷயம் என்னன்னா, இந்த படத்துக்காக 6 படத்தை அவர் விட்டுட்டாரு. இந்த படத்துக்காக பராரிக்காக எவ்வளோ ஒரு பெரிய டிராவல் பண்ணணும், 6 மாதம் வந்து அந்த ஊரை பார்க்கணும், அந்த ஊர் மக்களை பார்க்கணும், காஸ்டியூம் பார்க்கணும். இந்த படத்துக்கு வந்து காஸ்டியூம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெறும் 8000 ரூபாய்க்கு தான் எடுத்தோம் இந்த மொத்த ஆர்டிஸ்டுக்குமே வந்து காஸ்டியூம் இந்த படத்துக்கு. அதனால் இவ்வளோ பெரிய வேலை இருக்குது. அதனால் எங்க கூட வந்து வந்து ஒரு பெரிய டிராவல் பண்ணுன்றதுல வந்து ஒரு 6 படத்தை விட்டுட்டு இந்த படத்துக்காக இந்த நிமிடம் வரைக்கும் என்ன வந்து தூக்கி சுமகத்தில் வந்து ஸ்ரீதருக்கு வந்து பெரிய பார்த்து நன்றிலாம் இல்லை. ஏன்னா இது வந்து ஸ்ரீதரோட படம், இது வந்து என்னோட படம். அதனால் வந்து ஸ்ரீதருக்கு வந்து பெரிய நன்றி. அதுக்கப்புறம் வந்து எடிட்டர், எனக்கு முதல்ல ஷாமை பார்த்த உடனே வந்து ஒரு சென்னை பையன், ஆள் வந்து மாஸ்க்ஸ்க்கெலாம் போட்டுக்கணும், ஒரு மாதிரி குள்ளெல்லாம் போட்டுக்கணும், இது நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு நாள் அந்த ஸ்பாட் எடிட்டிங்கில் கரும்பு தோட்டத்தில் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு அந்த கரும்பு போக போகிற மாதிரி ஒரு ஷாட்டை வந்து எடிட் பண்ணி காமிச்சோடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த படத்துக்கு வந்து சரியான ஆள் வந்து சாந்தான்னு சொல்லி எந்த நேரத்துலையும் என்னை வந்து டென்ஷன் ஆக்கன்ட்டு அக்கவே இல்லை இந்த படத்தில். அந்த நான் வந்து ஷாமோட ஆஃபீஸ்க்கு போனாலே அது வந்து என்னுடைய வீடு. நான் வந்து எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் அவங்க வீட்டிலேருந்து எனக்கு சாப்பாடை ஏற்றாந்து அதை கொடுத்துட்டு என்னை வந்து சாப்பிட வச்சு ரிலாக்ஸ் ஆகிருங்க சார். ஏன்னா நான் ஷூட்டிங்கில் வந்து சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியும். ஸ்ரீதருக்கு அவங்களாம் வந்து முதல்ல என்னை சாப்பிட வச்சுங்கன்றதுக்காக அவங்க எல்லாருமே வந்து குறியாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலி மாரி என்னை பார்த்துருங்க. ஷாமுக்கு வந்து பெரிய நன்றி. நீங்கள் பெரிய எடிட்டராக வருவீங்க ஷாம் சொன்னார். அந்த டைமில் கரெக்டாக ஹரி வந்து ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணணும், ஏதாவது நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் அவங்க டீமில் அப்படின்னாரு. ஸோ ரெண்டு பேரையும் நான் மீட் பண்ண வச்சேன், அது மட்டும்தான் நான் பண்ணது. ஸோ என்னை ப்ரொடியூசர் அப்படின்லாம் சொன்னார், இல்லை ஹரி தான் பணம் போட்டிருக்கான், அவர் சிந்தனையை போட்டிருக்காரு. ஸோ இது அவங்க படம், பட் நான் வந்து இப்படி ஒரு நல்ல படம் வர்றதுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இதில் என்னோடய பங்கு. ஸோ அதனால் இந்த படம் பேசக்கூடிய அரசியல் சமூகம் அது குறித்தான அக்கறை இது எல்லாமே எழிலோடது தான். ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணது ஹரி. ஸோ இப்படி ஒரு சின்ன படத்தை தன்னுடைய உழைப்பை போட்டு இந்த புதுமுகங்கள் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இதில் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீதர் அவர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கார். ஸோ இவ்வளோ பேருடைய உழைப்பும் சமூகம் சார்ந்த ஒரு அக்கறையில் வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து எப்போவுமே புது திறமையாளர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்க. அப்படி இந்த படத்துக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீ பேசிட்டா ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களை நல்லா வரவேற்பீங்க, எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ஆக்டிங்கை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க நம்புகிறோம். ஸோ படம் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் தேவிக்கு பிடிச்சிருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த டைரக்டர்ஸும் என் ஒன்றுமே தெரியாமல் புதுசாக வர ஒரு பொண்ணுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே நான் ட்ரைன் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்ட்க்குமே, அவங்க எல்லாருமே தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க எல்லாருக்கிட்டுமே நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கிட்டே இருந்தேன். இந்த டீமில் நான் ஒர்க் பண்ணதை விட கற்றுக்கிட்டது ரொம்ப நிறைய. ஸோ இதுக்கப்புறம் எத்தனை படம் பண்ணாலும் இது எனக்கு ரொம்ப மெமரபிளாக இருக்க ஒரு படம். பேஸ்மெண்ட்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஸ்ரீதர் சார் தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீதர் சார் ஸ்டார்டிங்கில் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது லைட் வாங்கி நில்லுனா எனக்கு லைட் எப்படி வாங்கி நிற்கணும் கூட தெரியாது. ஸோ எனக்கு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாமே ட்ரைன் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் மனஸ்வி. சாஸ்திரி தேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல், பை பை.